செல்லமா சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல ஒரு பக்கம் மகேந்திரன் சார் உடம்புக்கு முடியாத நிலையில் இருக்க இன்னொரு பக்கம் சித்து மாத்திரையும் வாங்கிட்டு ஆதாரத்தையும் கொண்டு வராரு மாத்திரையை கொண்டு வந்து கொடுத்துட்டு பல தடைகளுக்கு அப்புறமா எப்படியோ அந்த ஆதாரத்தை கொண்டு வந்து ஊராரிடம் காட்டினதுக்கு அப்புறமா அவங்க மூஞ்சே மாறி போகுது இதுக்கு மேல இவங்க கிட்ட பணம் பறிக்க முடியாது அப்படின்னு நினைச்ச ஊர் மக்கள் என்ன பண்றாங்க நைசா எங்களை மன்னிச்சிடுங்க உன்னை பத்தி நான் தப்பா நினைச்சிட்டா அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்லம்மா ரொம்ப நாளாகவே சித்து சார் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கொண்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இதை பார்த்ததுக்கப்புறமா அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து சித்து கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க என்ன மன்னிச்சிடுங்க சார் என்னதான் இருந்தாலும் உங்ககிட்ட நான் அப்படிலாம் பேசியிருந்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க நீ என்ன செல்லம்மா எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க நீ தெரியாமல் தானே சொன்ன அப்படின்னு சொல்கிறாங்க